எனக்கு 47, அவருக்கு 52 வயசு ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட 30 வருஷமாக குழந்தை இல்லை. கேம்ப் போட்டிருந்தாங்க தஞ்சாவூரில். எனக்கு அவ்வளோவா ஒரு நம்பிக்கை இல்லாமல் தான் நான் போனேன். பிரதீபா மேம் எனக்கு ஸ்கேன் பண்ணணும்னு சொல்லி பார்த்தாங்க கேம்ப்பில். ஸ்கேன் பண்ணிவிட்டு உங்களுக்கு யூட்ரஸில் வந்து கட்டி இருக்குது, ரிமூவ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் அவங்க கொடுத்த ஒரு நம்பிக்கையில் எனக்கு வந்து கண்டிப்பாக நம்ம ட்ரீட்மெண்ட் எடுத்துக்குவோம். நான் நிறைய ஹாஸ்பிட்டல் போயிட்டேன், 40 லட்சம் வரைக்கும் செலவு பண்ணிட்டேன். எவ்வளோ ஹாஸ்பிட்டலில் நான் ட்ரீட்மெண்ட் வந்து 9 முறை IVF பண்ணியிருக்கேன். அந்த 9 முறையும் எனக்கு சக்ஸஸ் கொடுக்கல. 10வது முறை சுதாவுக்கு வந்து தான் எனக்கு சக்ஸஸ் பண்ணி கொடுத்தாங்க. அதுவும் ரெட்டிப்பாக கொடுத்தாங்க. பிரதீபா மேமுக்கு பெரிய பெரிய தேங்க்ஸ். இந்த உலகத்திலே கடவுள் இருக்காருன்னா அது பிரதீபா மேம் தான். எங்களுக்கு இன்னைக்கு நாங்கள் குடும்பம் பிள்ளைங்க குழந்தைங்கன்னு இருக்கான்னா அதுக்கு பிரதீபா மேம் தான் காரணம். 1000 பேர் இருந்தாலும் இந்த செல்வம் எங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது. பெரிய கிஃப்ட்டு எங்களுக்கு கடவுள் கொடுத்த கிஃப்ட் பிரதீபா மேம் தான். அவங்க மூலமாக தான் எங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சிச்சு. சுதாவுக்கு வந்து தான் எனக்கு சக்ஸஸ் பண்ணி கொடுத்தாங்க. அதனால எல்லாரும் நம்பிக்கையே வாங்க. கண்டிப்பாக மேம்கிட்ட வந்த குழந்தை இல்லைன்றதே கிடையாது. சுதாவுக்கு கண்டிப்பாக வந்தீங்கன்னா எங்களை மாதிரி ரெட்டிப்பாக ரெட்டை குழந்தையே எடுத்துகிட்டு போகலாம். 2 கையேந்தி 2 பிள்ளையாக வாங்கிட்டு போகலாம். இங்கே இருக்க ஸ்டாஃபுங்க எல்லாருமே 100% என்னை இன்ச்சு பை இன்ச்சாக பார்த்துக்கிட்டாங்க. நான் 3 மாதம் இந்த ஹாஸ்பிட்டலில் தான் தனியாகவே தான் இருந்தேன், யாரோட துணையும் இல்லை. அப்போ எல்லா ஸ்டாஃபும் எனக்கு அம்மா அப்பா அக்கா தங்கச்சி எல்லாமே அவங்களா தான் இருந்தாங்க. டயத்துக்கு என்னை நல்ல கேரிங் எடுத்து பார்த்துக்கிட்டாங்க. இங்கே சுதா ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணுற எல்லா ஸ்டாஃபுக்கும் பெரிய பெரிய தேங்க்ஸ் நாங்கள் சொல்லிக்க விரும்புகிறோம். எனக்கு குழந்தை கன்சீவ் ஆயிடுச்சுன்னு ஃபஸ்ட்டு சொன்ன உடனே ஸ்கேனில் வந்து ட்வின்ஸ்ன்னு சொன்னாங்க. எங்கள் ஹஸ்பண்டு அப்படியே அழுதுட்டாரு, நானும் அழுதுட்டேன். எனக்கு ஃபஸ்ட்டு குழந்தை பிறந்திருக்குன்னு சொன்னோடனே ரொம்ப ஃபீலாக இருந்தது. எப்படி அதை சொல்கிறது வெளிப்படுத்துறதுக்கு தெரியல, வார்த்தையே இல்லை என்னட்ட. கண்ணீர் மட்டும்தான் வார்த்தையாக இருந்தது. குழந்தைய வாங்கிறதுக்கு மேடம் கூப்பிட்றாங்க. எனக்கு ஃபஸ்ட்டு சொல்கிறாங்க, தனலட்சுமி உனக்கு பொண்ணு பிறந்திருக்கு ஃபஸ்ட்டு அப்படின்றாங்க. ரொம்ப நன்றி மேடம்னு சொல்கிறேன் அந்த இதுலேயும். அடுத்து எனக்கு பையன் பிறந்திருக்குன்னு அடுத்தும் சொல்கிறாங்க. கையை எடுத்து கும்பிட்டேன், மேடத்திட்ட கும்பிட்டேன், 2 கையை எடுத்து கும்பிட்டேன். இந்த சந்தோஷத்தை நான் என் லைஃப் லாங் மறக்க மாட்டோம். நாங்கள் ஒவ்வொரு டைமும் வந்து எங்களோட இதை ஷேர் பண்ணிக்கணும் நாங்க விரும்புறோம் அப்படின்னு தான் மேடத்திட்ட அப்பயே கேட்டுக்கிட்டேன். மேடத்திட்ட ரொம்ப ரிக்வெஸ்ட் பண்ணி நான் வந்து பேட்டி கொடுக்கணும் மேடம், இந்த வெளி உலகத்து எல்லாருக்கும் காட்டணும், எல்லாரும் நம்மளை மாதிரி சந்தோஷப்படணும், யாருமே குழந்தை இல்லைங்கிற ஒரு தவிர்ப்பு இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்கு அவசரம் தான் நாங்கள் இங்கே வந்தோம். எங்களுக்கு கடவுள் கொடுத்த பெரிய கிஃப்ட்டு எங்கள் 2 குழந்தைங்களுங்க. சுதா ஹாஸ்பிட்டலுக்கு நன்றி. நன்றி.